முக்கியமான ஒரு நாள், ஸ்பெஷலான ஒரு ஆளுக்கு தான் வந்து பர்த்டே. எல்லாருக்குமே தெரியும் எங்களோட அம்மாவுக்கு வந்து அது 50வது பிறந்த நாள். வந்து கேக்க பாருங்க, இது வந்து அவட சின்ன மருமகன் செலக்ட் பண்ண கேக். ஓகே, இது வந்து இப்ப நான் வெட்ட போற கேக். நான் வந்தோட வாங்க ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ. நீங்க பெரிய அங்க பாருங்க, ரெண்டு பேரும் அப்படி அவ்வா கொடுத்துடுங்க. அப்படி என்ன இருக்கும் ஏன்னா முடிஞ்சனா முடியாது ஏன கிடைக்கீங்க. தாண்டி காசு அனுப்பி இருக்காங்க. இதோட எக்ஸ்ட்ரா எதுவும் வேணும்னாலும் விரும்பின மாதிரி வாங்கணும்னு சொல்லி அனுப்பி இருக்கிறாங்க. அந்த குங்குமம் பூ எல்லாம் வச்சு அழகாக உங்களோட வளமையாகவே ஒரு கிழமை சில நேரத்துல வந்து ஒரு மாசத்துல ஒரு கிழமை சொல்லிட்டு வீடியோ போட மாட்டேன்னா, ஆனா இந்த முறை வந்து போடாது. காரணம் பாத்தீங்கன்னு சொன்னா என்னோட போன் வந்து டிஸ்பிளே போயிட்டு இப்பதான் மாத்தி வச்சிருந்தது, அதனால வந்து வீடியோக்கள் போட இல்லை. அதோட வந்து இந்த கட்டாயம் நாம வந்து எப்படினாலும் டிஸ்பிளே போட்டு இருக்கோம் சொல்லி போன் டிஸ்பிளே போட்டு ஏன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா இன்னைக்கு வந்து முக்கியமான ஒரு நாள். என்ன நாள் சொல்லுவோம் விது? ஸ்பெஷலான ஒரு ஆளுக்கு தான் வந்து பர்த்டே. எல்லாருக்குமே தெரியும் எங்களோட அம்மாவுக்கு வந்து அது 50வது பிறந்த நாள். நைட் 12 மணி ஆயிக்கொண்டிருக்கு, அதாவது வந்து 11:30 ஆயிட்டு. இப்ப வந்து நமக்கு வந்து மேசையில வந்து கேக் வந்து செட் பண்ணி வைக்க போறோம். உண்மையிலேயுமே நான் நிறைய பிறந்தநாள் வீடியோல வந்து வீடியோஸ்ல வந்து நான் சொல்லியிருப்பேன் சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, முதல் காலங்கள்லாம் வந்து சர்ப்ரைஸா போய் 12 மணிக்கு ஆளை அடிச்சு ஒழுத்தி கேக். இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா அந்த 12 மணி மட்டுமே நாங்க எல்லாருமே முடிச்சிருப்போம். அதாவது வந்து ஒவ்வொரு நாளும் படுக்கையை வந்து நாங்க 11:30 ஆகுறதால வந்து எங்களுக்கு வந்து எல்லா நாளும் ஒரே நாள் மாதிரி தான். அது சர்ப்ரைஸ் எல்லாம் வந்து ஒன்றுமே இல்லை, எல்லாமே தெரியும். இப்ப அம்மா கூட முடிச்சுட்டா இருக்கு, அவளுக்கு தெரியும் கேக் வெட்ட போறோம்னு சொல்லி. ஓகே, இன்னைக்கு வந்து கூட கதைச்சிட்டு வீடியோ தான் மாதிரி. ஓகே, இப்ப வந்து நாங்க கேக் வெட்டுறதுக்காக வந்து மேசையை வந்து செட் பண்ணோம். அதாவது வந்து ஒரு பூ கூடு எடுத்துட்டு வந்திருக்கோம். மிச்சம் என்னென்ன கிடைக்கோ வச்சுட்டு நாங்க வந்து கேக்க செட் பண்ணுவோம். ஓகே ஓகே அதுக்கு முதல் பாத்தீங்கன்னு சொன்னா எங்களை விட்டு அக்கா வந்திருக்கு, ரித்திக் வந்திருக்காக, தனுசியா மச்சி வந்திருக்காக, வேற என்ன மாக்கள் வந்து நாளைக்கு வருவினா எங்களோட அண்ணா வேற வந்து கொண்டிருக்கிறேன், வேற தம்பி வந்து கொண்டிருக்கிறாக, எல்லாரும் நாளைக்கு வருவாங்க. எங்களை சித்தியாக்கள் எல்லாருமே என்ன சொன்னா 50வது பிறந்த நாள் வந்து ஆக பெருசா அப்படியெல்லாம் செய்யற நாங்க வந்து சும்மா எங்களோட அம்மாட சகோதரன் மற்ற வந்து எந்த சகோதரன் மற்ற வந்து ஃப்ரெண்டாக்கள் தனு பிரியலக்ஷா அவங்களுக்கு எல்லாம் சொல்லித்தான் நம்ம வந்து சும்மா நம்ம சாப்பிட்டு கேக்க வெட்டி. என்னன்னு சொன்னா 50 வருஷத்துக்கு அம்மாவுக்கு வந்து இப்படி நாங்க செய்யல வந்து ஒரு பர்த்டேமே வந்து அதாவது வந்து கேக் நைட்ல கேக் வெட்ட விடாம அடுத்த நாள் கொஞ்சம் இதா வந்து செய்யல, அதனால வந்து நாங்க இந்த 50வது நாள் வந்து கொஞ்சம் நார்மலா செய்யறோம். ஓகே, செட் பண்ணுவோமா? ஓகே வாங்க, வந்து கேக்க பாருங்க. இது வந்து அவட சின்ன மருமகன் செலக்ட் பண்ண கேக். ஓகே, இது வந்து இப்ப நான் வெட்ட போற கேக். நான் வெட்ட போற கேக் எடுப்பேன். அதாவது வந்து
ஹாப்பி பர்த்டே அம்மா ஓகே நல்ல ஒரு பர்பிள் கலர்ல செலக்ட் பண்ணிருக்கு வெப்பம் கேக் பண்ணி நாங்க செட் பண்ண கேக் சி கேக் பண்ணிங்க கேக் வந்து செட் பண்ணி வெப்பம் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் இத முதல்ல எல்லாம் மெழுகுதிரி தான் வைக்கிறது இப்ப எல்லாம் இது என்ன சீர்வானமா எங்களுக்கு பிடிச்ச மாதிரி வச்சுக்கொள்ளலாம் சக்கரை வானமோ சக்கரவானம் இல்ல தீ பொறி பூரிஸ் 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 தான் கண்டுபிடிச்சிக்கோங்க ஓகே செட் பண்ணிட்டேன் ஸ்ப்ரேலாம் வாங்கி கொண்டு வந்துருக்கு ஸ்ப்ரேலாம் வாங்கி கொண்டு வந்துருக்கு இவ்வளவு தான் செட் பண்ணிருக்கு இப்ப நைட் தானே இப்ப வந்து நாங்க அண்ணா வந்துட்டேர் அம்மா கேக் பட்டிருக்கு இப்பதான் வந்தவே சரி என்ன டைம் டைம் ஆகி கொண்டிருக்குது வாங்க ஓகே இப்ப டைம் பாத்தீங்கன்னா சொன்னா சரியா அப்ப கொண்டு டைம் என்ன டைம் சரியாக 12 சி 11:59 நேரம் பாப்பம் காட்டுங்க சரியா ஒரு நிமிஷம் இருக்குது ஒரு நிமிஷம் வாங்க லவணிதா ஓகே ஓகே என்னடா கேக்க பர்த்டேக்கு எல்லாரும் பாட்ட படிங்க ஹாப்பி பர்த்டே டு யூ ஹாப்பி பர்த்டே டு யூ ஹாப்பி பர்த்டே டியர் அம்மா ஹாப்பி பர்த்டே டு யூ நான் போன வீடியோ அப்பா எடுக்கிறேன் ஓகே அப்பா போங்க அப்பா போங்க அவருக்கு இப்பதான் 35 வயசு இருக்கு அம்மா திட்டுங்க சரி பரவாயில்ல ஒரு நாள் தான் ஓகே சும்மா நின்னுக்கிற அப்பா பக்கத்துல நில்லுங்க நீங்க திட்ட இல்ல சாலைக்கா நல்ல விஜாடி இல்ல கேக் இப்போ
Okay, finally that's enough. Hey, Anista, come here. Oh,
முதலாவது வந்து ஹாப்பி பர்த்டே என்று சொல்லி அழகா ஒரு கேக் கொண்டு அனுப்பி இருக்கிறாங்க. சரி, நம்ம யாழ்ப்பாணத்துல இருந்து கேக்க பாதுகாப்பா பத்திரமா கொண்டு வர. சரி, ஓகே, பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்லி கேக் கொடுத்து ரொம்ப நன்றி. ஹாப்பி பர்த்டே. சரி, யார் அனுப்பினாங்க கேக் எல்லாம் விடிய காலமே ஏலியா கொண்டே கொடுக்க சொல்லி கட்டுப்படன்னு எல்லாருமே மித்ரியால எழுதி அவசர அவசரம் அவளிக்கிட்ட மாதிரி கிடைக்கிற அப்படியா? சரி, ஓகே, யார் அனுப்பினாங்க? யாராருக்கும் எங்க இருக்கிறாங்க? வெளிநாட்டுல. வெளிநாட்டுல என்ன பேர் அவங்களுக்கு? எந்த நாட்டுல இருக்காங்க? என்ன பேரா இருக்கும் உங்களுக்கு? சரி, ஓகே, அடுத்த கிஃப்ட் எங்க கொடுப்பாங்க? கொடுத்துருக்கோம். சரி, உங்களுக்காக இன்னொரு பாஸ்கெட்ல உங்களுக்காக புரோட்டீன் ஐட்டம்ஸ் எல்லாம் வந்துருக்குது. நீங்க குடிக்க வேணும்னு சொல்லி நீங்க வளமையா குடிக்கிற மாவுகள் எல்லாம் வச்சு உங்களுக்காக இந்த மாப்பிள்ளி பாஸ்கெட் எல்லாம் நிறுத்தி இருக்கிறாங்க. அதை விட இன்னும் இன்னும் நிறைய கிஃப்ட் எல்லாம் இருக்குது. என்னத்துக்காக அவங்க தான் சொல்லி சொல்றீங்க? மாட்டின பார்த்தோம் சொல்ற மாதிரி அதை பார்த்துதான் சொல்றீங்க. என்னத்துக்காக மாட்டின பார்த்து சொல்றீங்க? சொன்னீங்களா இந்த இந்த மா நான் குடிக்கிறேன்னா சொல்லிருக்கீங்க. சரி பாப்பா, அடுத்த கிஃப்ட் வந்து உங்களுக்காக இன்னைக்கு உங்களோட வீடு தேடி லக்ஷ்மியோட சில பாக்கெல்லாம் வச்சு அழகாக ஒரு 50,000 ரூபாய் காசும் அனுப்பி இருக்கிறாங்க. பிறந்த நாளுக்காக உங்களுக்கு பரிசுகள் எல்லாம் அனுப்பினது மட்டும் இல்ல, பரிசுகளையும் தாண்டி காசும் அனுப்பி இருக்கிறாங்க. இதை விட எக்ஸ்ட்ரா எதுவும் வேணுமென்றாலும் விரும்பின மாதிரி வாங்குங்கன்னு சொல்லி அனுப்பி இருக்கிறாங்க. அண்ட் இன்னொரு கிஃப்ட் உங்களுக்காக, இதுல வந்து எப்படி சொல்றது, உங்களுக்காக இன்னைக்கு லக்ஷ்மியோட வெத்துல பாக்கெல்லாம் வச்சு வந்த மாதிரி மற்றது பட்டு சாரி மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு ரெண்டு சாரி எடுத்திருக்கிறாங்க. ரெண்டு சாரியோட உங்களுக்காக மஞ்சள் குங்குமம் பூ எல்லாம் வச்சு அழகாக உங்களுடைய என்னன்னு சொல்றது அவ்வளவு சந்தோஷமாக நீங்க இந்த சாரி எல்லாம் கட்டி போகணுமா கோயிலுக்கு அப்படி பூ கூட வாங்கி வச்சு அனுப்பி இருக்கிறாங்க. சரி, வேற யாராவது அனுப்பி இருங்க. பெரியிருக்கு உங்களுக்கு எது எது ஆரோக்கியமா இருக்கணுமோ நீங்க அது அதெல்லாம் பார்த்து பார்த்து அழகாக பழக்கூட இந்த மாப்பிளி வகைகள் அல்லது நீங்க குடிக்கிற வகைகள் மற்றது சாரி காசு கேக் எல்லாம் வடிவான கேக் கொடுங்க, அப்படி கொடுங்க, இப்படி கொடுங்கன்னு ஆசை ஆசையா என்னோட எனக்கு சொல்லி 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 பார்த்து பார்த்து செஞ்சிருக்கிறாங்க. உங்களை சந்தோஷப்படுத்தணும். சரி, யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? பாரு, நான் சொல்ல தேவையில்ல அப்படியா? சரி, சொல்லுங்க. ஆனா எங்களுக்கு அந்த கிஃப்ட் அனுப்பினவங்க சொல்லி இருக்கிறாங்க, அவங்களே கண்டுபிடிப்பாங்க, அவங்களுக்கே தெரியும். நீங்க யாருன்னு சொல்ல தேவையில்லை. ரெண்டு சொல்லி எங்களுக்கே பேர் சொல்லல, அந்த பரிசு அனுப்பினாள். அப்ப சரி, நீங்க நினைச்சால்தான், மாற்றம் இல்ல, எந்த மாற்றமும் இல்லை. சரி, அவங்களாக இருந்தா சந்தோஷம். நீங்க இனி அவங்களோட நான் நினைக்கிறேன் இன்னும் நினைக்கிறேன் இந்த டைம் இன்னும் போயிட்டீங்களா போயிட்டீங்களா போயிட்டீங்களான்னு நாங்க இந்த வாசலுக்கு வந்து சேரும் வரைக்குமே மெசேஜ் பண்ணிக்கொண்டே இருந்தாங்க. போயிட்டீங்களா, வீட்டை போயிட்டீங்களா, வீட்டை தேடி பிடிச்சிட்டீங்களான்னு சொல்லி. அப்ப யாழ்ப்பாணத்துல எங்களை தேடி பிடிச்சு உங்களுக்கு கொடுக்கணும் தேடி பிடிச்சுன்னு ஆசை ஆசையா இந்த பரிசுகளை அனுப்பி இருக்கிறாங்க.
சரி எதிர பாத்தீங்களா நீங்க நினைக்கிற நபர்ட்ட இருந்து இந்த பரிசு வந்திருக்கு மேடம் அன்று உங்க வருமான நான் வைக்கல சரி சந்தோஷமா சரி இந்த பரிசுகள் எல்லாம் அனுப்பி உங்களை சந்தோஷப்படுத்தி எல்லாமே பார்த்து பார்த்து செஞ்சிருக்கிறாங்க சாரி கூட தான் தான் பார்த்து செலக்ட் பண்ணுவாங்க இப்படித்தான் கொடுக்கணும் நான் மட்டும் செலக்ட் பண்ணி கொடுத்தேன் இல்லையா தான் தான் பார்த்து செலக்ட் பண்ணுவோம் சாரின்னு சொல்லி ஆசையாசையா எல்லாம் பார்த்து செலக்ட் பண்ணி அனுப்பியிருக்கிறாங்க என்ன சொல்ல போறீங்க அவங்களுக்கு என்ன சொல்றேன் பிள்ளைக்கு நான் நன்றியன் சொல்றேன் இல்ல இருந்தாலும் அவருக்கு நான் அவரும் ஒரு பத்தம் நீங்க சொல்ற அவ்வளவு தூரம் உறுதியா சொல்றத பாக்கல என்ன சொன்னவங்களும் அப்படிதான் சொன்னாங்க நீங்க கொண்டே கொடுத்தாலே அவங்களுக்கு தெரியும் யாருன்னு சொல்லி வேற ஒன்னும் சொல்ல தேவையில்லை அவங்களுக்கு என்று சொல்லித்தான் சொல்றாங்க அதே மாதிரிதான் நீங்களும் சொல்றீங்க அப்ப ரெண்டு பக்கமும் சரியா தான் இருக்குது இன்னொன்னு சொல்லி இருக்கிறாங்க நீங்க எப்பவும் ஆரோக்கியமா இருக்கட்டும் வடிவா சாப்பிட்டுட்டா உடம்பு கவனித்துக் கொள்ளதான் எப்பவுமே சந்தோஷமா இருக்கட்டாம்ன்ற மெசேஜ உங்களுக்கு சொல்லி இருக்கிறாங்க நீங்களும் அவரை நூடுடி காலம் வாழணும் என்று உங்களை ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கீங்க தூர இருக்கிறாங்க சரி ஓகே இதே இந்த பாசம் அன்பு இந்த உறவு எப்பவும் நிலைச்சு நிக்கணும் என்று சொல்லி எங்களை லவ் சர்ப்ரைஸ் சார்பாக வாழ்த்தி கொண்டு உங்களுக்கு ஒரு பிறந்த நாள் பாட்டு ஒன்று படிச்சுட்டு விடுபட போறோம் என்ன விடிய காலம் என்ற வழியா எல்லாரும் பிள்ளைகள் எல்லாம் வெளிக்கிறாம நிக்கிறோம் அப்ப நீங்க இதை கேட்க பின்னேறம் வடிவா எல்லாரும் வலிக்கிட்டு அவங்களுக்கு நீங்களே வீடியோ கோலெல்லாம் எடுத்து காட்டி வடிவா அவங்களுக்கு முன்னால கேட்க விட்டுங்க பார்த்தாங்கன்னா சந்தோஷப்படுவாங்க எல்லாரும் சேர்ந்து வெட்டிக்குள்ள இப்ப நாங்க இப்ப இந்த கிஃப்ட் அனுப்பினவங்களோட சார்பா ஒரு பிறந்த நாள் பாட்டு ஒன்று படிச்சுட்டு வலிக்கிறோம் ஹாப்பி பர்த்டே டு யூ ஹாப்பி பர்த்டே டு யூ ஹாப்பி பர்த்டே டியர் அம்மா சொன்ன மாதிரி கூடுதலாக வந்து இந்த இதை எல்லாருமே வரிவினா என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓகே இப்போ மார்னிங் பார்த்தீங்கன்னு சொன்னால் மார்னிங் ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொண்டு வந்தது அம்மாவுக்கு மார்டினால் மெட்ட வந்து கேக் காசு மெட்ட வந்து சாரி பழங்கள் எல்லாம் வந்து அதை வந்து எங்களுக்கு வந்து நெருங்கின ஒரு சொந்தம் தான் வந்து செஞ்சது அதை வந்து அம்மா அடப்புறாமான் தான் வந்து செஞ்சவர் உண்மையிலுமே அவருக்குமே நன்றி அதோட வந்து நாங்கள் இப்போ வீடியோ முடிச்சு கொள்ள போகிறோம் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் நான் உங்கள் சரி பாய்